தோனி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டே இந்தியன் டீமோட கேப்டனான போது வெறும் பன்னெண்டு வயசே இருந்த சின்ன பையனா இப்போ தோனிக்கு நிகரா ஒரு டீமோட கேப்டனா தோனியை எதிர்த்து போட்டி போடுற அளவுக்கு பெரிய அளவுக்கு வளர்ந்திரு டெல்லி டீமோட தற்போதைய கேப்டனா இருக்கிற ஷையஸ் செய்யர் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்பவே சின்ன வயசுலேயே ஒரு டீமோட கேப்டனான சாதனையை படைச்சிருக்காரு இந்தியன் டீமோட வளர்ந்து வர இளம் பிளேயராகவும் டெல்லி டீமோட நம்பிக்கை கேப்டனா இருக்கிற ஷையஸ் செய்யர் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் பத்து அப்போ தான் இந்தியன் டீம்ல களமிறங்கினார் டெல்லியில் நடந்த நியூசிலாந்துக்கு எதிரான டி டுவெண்ட்டி தான் இவர் கிளம்பறங்கனாரு அந்த சீசன் ஃபுல்லாவே இவர் பெரிய அளவுக்கு விளையாடலைன்னு சொல்லலாம் அதே போல அதன் பின்னால வந்த அடுத்தடுத்து போட்டிகளையும் ஐயர் பெரிய அளவுக்கு கடிக்கல இந்த நிலமில தான் ஐபிஎல் போட்டியில் டெல்லி டீமுக்காக விளையாடுற வாய்ப்பு கிடைச்சது டெல்லி டீம்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு போட்டிகளை சொதப்பினாலும் அதன் பின்னால தன்னோட வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி எல்லா போட்டிகளையும் ஹாஃப் செஞ்சுரி அடிக்க ஆரம்பிச்சாரு இதனால ஒட்டுமொத்த இந்தியாவோட கவனத்தை பெற்ற ஸ்ரேயஸ் செய்யர் டெல்லி டீமோட கேப்டனா கௌதம் கம்பீர் பதவி வளர்னதுக்கு பின்னால இவருக்கு அந்த பொறுப்பு கிடைச்சிது ரொம்பவே இளம் பிளேயர் ஃபார்ம்ல இருக்கிற நல்ல பேட்ஸ்மேன் அப்படிங்கிற பேரோட தான் ஐயர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல டெல்லி டீமோட கேப்டனாக களமிறங்கினாரு அந்த போட்டியில கொல்கத்தா கதரா ஸ்ரேயசையர் காட்டின அதிரடி எல்லாரையும் மரல வச்சது கேப்டனா பொறுப்பேற்ற ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே தொண்ணூத்தி மூன்று ரன் சாதனை படிச்சாரு அதே போல தொடர்ந்து தோல்வி நோக்கி போயிட்டு இருந்த டெல்லி டீமை வெற்றியை நோக்கி இவர் தான் திருப்பினாரு இந்த நிலமையில தான் இன்னைக்கு போட்டியில டெல்லி டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்து மோதிச்சு இந்த போட்டி தொடங்குறதுக்கு முன்னால சிஎஸ்கேட கேப்டன் தோனி டெல்லி டீமோட கேப்டன் ஸ்ரேயசையரும் ஃபர்ஸ்ட் கை குலுக்கிட்டாங்க அந்த போட்டோ தான் இப்போ இன்டர்நெட்ல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது காரணம் தோனி முதல் முறையா இந்த இந்தியன் டீமோட கேப்டன் ஆன போது வெறும் பன்னெண்டு வயசு தான் இருக்குது இந்த நிலையில தான் கடந்த பத்து வருஷத்துக்குள்ளேயர் தன்னோட திறமையினால இப்போ தோனி எதிர்த்து இன்னொரு டீமோட கேப்டனா வந்து நிக்கிறது எல்லாராலையும் வருது மேலும் தகவல்களுக்கு தமிழ்